டீலா நிம்மு பிங்கு அடியில் இங்கே வாங்கட்டி எவ்வளோ ஒருத்தி இங்கே வாங்கட்டி ஏத்தன் உள்ளிக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காள் காய் வெட்ட சொல்லியிருக்கேன் ஒருத்தி காய் வெட்டுற ஒருத்தி கீராயிரா ஏங்கு புரிய நேற்று சுப்பரமணி வாங்கிட்டு வந்த வெத்தலை உள்ள நாள் இருக்கு அதை எடுத்துட்டு வாங்க இங்கே நான் இந்த போய் எடுத்துட்டு வரேன் ஒரு நாளைக்கு நாலு வாட்டி அஞ்சு வாட்டி அந்த வெத்தலையை இடிக்க வேண்டியது வாயில் போட்டுக்கிட்டு புளிச்சு புளிச்சுன்னு துப்ப வேண்டியது வேற பொழப்பு இல்லை எடி வெத்தலை எடுத்துட்டு வர சொன்னா என்ன நின்றுக்கிட்டு வேலைக்கு வந்துக்கிட்டு இருக்கிறவ சித்தி இருங்க போய் தானே எடுத்துட்டு வரனே எடுத்துட்டு வரேன் இருங்க இந்தாங்க வெத்தலை சரி காலையிலேயே என்ன காய் வெட்டுறாளுக என்ன சோறு என்ன குழம்பு என்ன குழம்பு வைக்க சொல்றீங்க ரெண்டு கருவாட்டத்துலயே பிச்சு போட்டு கருவாட்டு குழம்பு வச்சா அவளுகளுக்கு இறங்க மாட்டேங்குது எப்ப பார்த்தாலும் இந்த சாம்பாரு ரசமுமா தானே திங்கிறாளுங்க வேற ஒரு சாப்பாடையும் தொட்டு பார்க்க மாட்டேங்கிறாளுங்க அவளுகளுக்காண்டி சாம்பாரு ரசமா வைக்க வேண்டியது இருக்கு எப்ப பார்த்தாலும் சிலிண்டர்லயே போட்டு பாக்குறது மாதிரி தெரியுது சோத்தை மட்டுமா அது விறகடுப்புல ஆக்குங்க சிலிண்டர் என்ன விலை விக்குது என்னமோ டவுனுக்கார பொம்பளை மாதிரி எப்ப பார்த்தாலும் இந்த கேசரப்புலயே போட்டு கொதிக்க வைக்கிறிய ஒரு சிலிண்டர் 1000 ரூபா 1500 ரூபா சொல்றேன் எங்க போய் நிக்குதுன்னு தெரியுமா விறகடுப்பு கிடக்கு காடு ஊரா விறகு கிடக்கு எடுத்துக்கொண்டு வந்து எரிக்கிறத விட்டுப்பட்டு பார்த்தா சிலிண்டர்லயே போட்டு கொதிக்க வைக்கிறாங்க ஏத்தன் நான் சோறாக்குனா விறகடுப்புல தான் ஆக்குறேன் உங்க பேத்தி மாதிரி என்ன மாதிரி அவளுகளுக்கு வேணுங்கிறத போட்டு கிண்டிக்கிறாளுக இந்த ஆம்பளைட்டு போடுறேன் நூடுல்ஸ் கிண்டுறேன் அப்படின்னு அவளுகளை போய் விறகடுப்புல வேலை பார்க்க விடக்கூடாது என்றே நான் கேசடுப்புல செய்ய சொல்றது நானா கேசடுப்பை போட்டு எரிச்சுக்கிட்டு கிடக்கிறேன் சரி சரி நேரம் ஆகுதுல என் மயம் வந்துடுவேன் சாப்பாட்டுக்கு போய் உலைய வைங்க போங்க ஆமா ஆமா இந்த விறகடுப்புலயே கடந்து காலம் பூரா கஷ்டப்பட வேண்டியதே போ நாகரிகம் எம்பிட்டு வளர்ந்தாலும் நாடு எம்பிட்டு முன்னேறினாலும் ஏன் பொழப்பு இந்த அடுப்பங்கரையில தான் இருக்கு என்ன செய்யறது என்னடி புலம்பிக்கிட்டே போறவ அத்த வாய கைய திறக்க கூடாதுன்னா எப்படித்தே திறக்காம இருக்கிறது ஏன் பொழப்ப நினைச்சு நான் வந்து போய் கத்திக்கிட்டு கிடக்குறேன் உங்களுக்கு என்ன செய்யுது என்னவா அப்படியே பெரிய பொழப்பு ஊர் உலகத்துல யாருமே சோறாக்குனது இல்ல குழம்பு வச்சது இல்ல இவங்க ஒத்தாளுதான் சோறாக்குறாங்க பெரிய அப்படியே பாவலா அப்படிக்கிட்டு வராங்க விடிஞ்சதுல இருந்து அத்தாடி ஊதி ஊதி குடலை வெளியே வந்துடும் போலயே இடி நிம்மே பிங்க அடியில உல கொதிச்சிருச்சு இந்த அரிசி எடுத்துட்டு வாங்கட்டி பாடுபட்டு
வந்துச்சு ஏக்கரம் தெரியுமா அப்படின்னு. ரெண்டு அரிசின்னு சாதாரணமா சொல்ற, எம்புட்டு அரிசி குட்டி போய் கிடக்கு. சரி விடுமா, இனிமே சின்ன மாட்டேன். சரி சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அடுப்பறிக்க விறகு இல்லை, அம்மா கொள்ளையில போய் விறகு வெட்டிக்கிட்டு இருக்கேன். நீ சோரை வடிச்சு ஆளுக்கு ரெண்டு வாய் சாப்பிட்டு விட்டு கொள்ளைக்கு வந்துருங்க சரியா? வரலைன்னா மட்டும் விடவா போறீங்க? வர்றோம் வர்றோம். நான் பார்த்தா என் செல்ல மக நிம்மி, அம்மா என்ன சொன்னாலும் கேட்பாள். என்னத்தா அதெல்லாம் ஒன்றும் கேட்க மாட்டேனே. செல்ல மகளும் வேணாம், தங்க மகளும் வேணாம். சும்மா ஐஸ் வச்சு ஐஸ் வச்சு வீட்டில் உள்ள வேலையை அப்புறம் என் தலையில் கட்டலான்னு பார்க்காதம்மா, என்னாலெல்லாம் பார்க்க முடியாது. எட்டிலா என் தங்கம் அம்மா, இந்த ஐஸ் வச்சு வேலை வாங்குற கதையெல்லாம் உன் சின்ன மக உச்சி குடும்பிட்டு வச்சுக்கோ, என்கிட்ட வச்சுக்கிறாத. அத்தாடி, என் பிள்ளை இறந்து அப்படியே என்னைய மாதிரி இருக்குது ஏத்தா. இப்படித்தானே அந்த காலத்தில் நானும் எங்கள் அம்மாவுக்கு டிமிக்கி கொடுத்துட்டு போவேன் வேலை பார்க்க சொன்னா. என்ன வனசக்கா, நயன்தாராக்கு மாப்பிள்ள பாக்குறத பத்தி என்ன யோசிச்சிருக்கீங்க? சொன்னம்டி மாடனே, நல்ல வசதியான மாப்பிள்ள, ஏன் மாசம் 100,000 சம்பாதிக்கிறாரா, வெளிநாட்டுல இருக்காராம சொல்லத்தான் செஞ்சேன். இப்ப இருக்கு கல்யாணம், அப்புறம் பாத்துக்கிறோம்க்கா பாத்துக்கிறோம்க்கானே சொல்லிக்கிட்டு இருக்கா. என்னத்த செய்யறது போ. அக்கா, அப்பா வயசு பிள்ளைகள்ட்ட போய் கல்யாணத்தை பற்றி பேசணுன்னே, சரி சரி எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, நான் கல்யாணத்துக்கு ரெடியாக இருக்கம்னா சொல்லுவாளுக. நம்ம தான் என்னத்தையாவது பேசி அடித்து ஒத்துக்கிறதுக்கு வைக்கணும். அவளுகளுக்கும் கூச்சனாச்சும் இருக்குமா இல்லையா? எரியலா, இப்போ நயன்தாராவை விரைவு தூக்க வர சொல்லியிருக்கேன். அவள் வரும்போது கல்யாணத்தை பற்றி ஏதாவது எடுத்து போட்டு பாருங்கட்டி, அவள் என்ன சொல்கிறான்னு பார்ப்பான். அக்காங்கிற முறையில் இருந்துக்கிட்டு நான் அளவுக்கு மீறி பேச முடியாதுல்ல, அளவோட என்னத்தையும் கேட்டுக்கிறேன்னு. நீங்கள் என்ன கிண்டல் கேளியா, என்னத்தையாவது கேட்பீல்ல, கேட்டு சொல்லுங்கட்டி. நீங்க கேக்குறதுனாலயும் என்ன இருக்கு, அதனால என்ன தப்பா என்ன? இப்பெல்லாம் அக்கா தங்கச்சியை நல்ல ஃப்ரெண்ட்லியா தானே பழகிக்கிறாங்க. உங்களுக்கு கூச்சமா இருந்துச்சுன்னா சொல்லுங்க, நாங்களே பேசுறோம். என்னங்கடி என்ன, ஒரே பொண்ணு மாப்பிள்ளைன்னு ஒரே நல்ல செய்தியா பேசிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. எடி மாடனே, இவளையெல்லாம் இப்பதான் வெட்டிக்கிட்டு இருக்காளே, நீ வெட்டி கட்டி முடிச்சு கட்டி வச்சுட்டே உள்ளிருக்கு. ஐயோ அன்னைக்குலிக்கா, இந்த விறகெல்லாம் நான் வெட்டி வைக்கல, டவுசர் மாமா காலையிலேயே வந்து விறகெல்லாம் வெட்டி கட்டிக்கிட்டி வச்சுட்டாங்க. என்ன தூக்கிட்டு போறதுக்கு மட்டும் வர சொன்னாங்க. சரி நெடுவாளி வனசாக்கெல்லாம் நிக்கவும் நின்று பேசிட்டு இருக்கேன். அதான பார்த்தேன், வனசா குட்டியே இப்பதானே மாங்கு மாங்குன்னு ஒரு கட்டையை போட்டு வெட்டிட்டு கிடக்குறான். நீ அதுக்குள்ளயா கட்டிக்கிட்டு ரெடியா இருக்கேன்னு பாத்துட்டேன். ஏ அன்னைக்கு லீக்கா, ரொம்ப நேரமா அந்த கட்டையை போட்டு வெட்டி வெட்டி கை வலிக்குதுக்கா, செத்த வந்து வெட்டி குடுக்கவாக்கா. எடினர் வலி, நல்ல வயசான கிழவி ஆட்டமா காலை நீட்டி கையை நீட்டி 24 மணி நேரமும் உட்காந்துட்டே இருக்கவும் கதை வேசிக்கிட்டு திண்டுகிட்டு இருக்கா திண்டுகிட்டு இருப்பேன் எம்டி. அதுக்குத்தானே உன் மாமியாட்ட நீ உதை வாங்குறது, வேற எதுக்கு உதை வாங்குறது? ஏக்கா ரொம்ப நேரமா அந்த கட்டையை போட்டு வெட்டிக்கிட்டு இருக்கேன், அது வெட்டவே மாட்டேங்குதுக்கா. நீ என்ன வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுமா போய் விழுந்துரும்ல, அதுக்காக சரின்னு ஒரு ஹெல்ப்பாக கேட்டோம்னா ஓவரா பண்ணுற. ஆமாம், இப்போதான் வந்து நிற்கிறேன் நானே, என்ன ஒரு வெட்டு விறகு கட்டலை, அதுக்குள்ளே இவளுகளுக்கு வெட்டி கொடுத்துட்டு இருந்தோம்னா நான் எப்படி கட்டு கட்டுறது? ஏக்கா நாங்கள் எல்லாரும் வெட்டி முடிச்சுட்டு உனக்கும் ஹெல்ப் பண்ணுறோம், எனக்கு இந்த ஒரு கட்டையை மட்டும் வெட்டி கொடுவா. சரி சரி வாரேன், இறையாத இரு. சரி வனசா, என்ன கலியாண பேச்சு மாதிரி பேசிட்டு இருந்தியே, என்னன்னு கேட்கறதுக்கு வாய முடிட்டு இருக்கீங்க என்ன டீ? அடாது ஒன்றும் இல்லைக்கா, நம்ம வனசக்கா தங்கச்சி நயன்தாரா இருக்கல்ல, அவளுக்கு மாடன் ஒரு நல்ல வரன் இருக்கு, நல்ல வேலைக்கார மாப்பிள, நல்லா சம்பாதிக்கிறாருன்னு சொன்னா அந்த குட்டி ஒத்துக்க மாட்டேங்கிறாளாம். அதை பத்தி பேசிட்டு இருந்தோம்க்கா. அன்னைக்குலிக்கா நீ பேசுறபடி பேசுனா நயன்தாரா மனசு மாறிடுவாக்கா. இப்படி வயசு பிள்ளையை எம்பிட்டு நாளைக்கு வச்சிருக்கிறது, கால அளத்துல கட்டி கொடுத்து கடமையை முடிக்கணும்லக்கா. அதுலயும் மாடனே நல்ல மாப்பிள்ளைன்னு சொல்றா, மாமியா மாமனையெல்லாம் பார்த்தது இல்லையா, மாப்பிள்ள மட்டும்தான் தெரியுமா, குடும்பமெல்லாம் நல்லா இருக்கா என்னன்னு நம்ம அப்புறமா விசாரிச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் இந்த குட்டி கல்யாணத்துக்குன்னு ஒத்துக்கறணும்லக்கா, அப்போதானே நம்ம மற்றதை எடுத்து பேச முடியும். எடி மாடனே, நீ ஒரு இடத்த சொல்லியிருக்கீனா நல்ல இடமா தான் பார்த்து சொல்லுவேன். இருந்தாலும் மாப்பிள்ள போட்டாவை ஒரு நாளைக்கு கொண்டுட்டு வந்து இந்த குட்டிகிட்ட காட்டுட்டி, அவளுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு பார்ப்பான். அவளுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு நாளைக்கு மாப்பிள்ள எடுக்கிற அவளை வர சொல்லு. ஏன் நாளைக்கே நாள் நல்லா தம்பி இருக்கு, நாளைக்கே கூட வர சொல்லு. என்ன ஏதுன்னு பார்த்து பேசி முடிப்பான். நேரில் மாப்பிள்ளையை பார்த்தா தானே நம்ம மற்ற வார்த்தைகளை பேச முடியும். சரி அன்னைக்குலிக்கா, இதுக்கு தான் கரெக்டான ஒரு ஆள் வேணும்னு சொல்கிறது. நாங்கள் 3 பேரும் 3 நாளாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம், இன்ன வர ஒரு முடிவு பண்ணலை. நீங்கள் வந்தீங்க, கட்டு கட்டுன்னு கட்டன் ரைட்டாக பேசி முடிச்சிட்டீங்க. கண்டிப்பாக மாப்பிள்ளை வீட்டில் பேசி வர சொல்கிறேன்க்கா, மாப்பிள்ளை ஃபோட்டோவும் கொண்டுட்டு வரேன். எட்டி வனசா, பொம்பளை பிள்ளையில 4 கணக்கில் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. அந்தந்த வயசில் கால காலத்தில் செய்ய வேண்டிய கடமையை செஞ்சு முடிச்சிடணும் சரிதானா? அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம், நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. இப்போ உங்ககிட்ட பேசுவோம்னாக்கா மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. ஏக்கா அன்னைக்கு லீக்கா, நீ பாட்டில் கதை பேசுகிறேன் கதை பேசுகிறேன் கேளுன்னு விறகை ஒழுங்காக வெட்டாமல் போட்டுறாத, நல்லா நீட்டாக வெட்டி கொடு, இல்லைன்னா என் மாமியை கிளவி என்னைத்தான் திட்டுவாமா. அது சரி எட்டி நெடுவலி, ஓசியில் கொடுத்த மாட்டை பல்ல பிடிச்சி பதம் பார்த்த கதையால பார்த்துக்கிட்டு தெரியல நீ. சரி வந்துட்டோம், வாயை திறந்து கேட்குறாளேன்னு ரெண்டு விறகை வெட்டி கொடுத்துட்டு போவோம்னு பார்த்தா அதிசயம் பண்ணிக்கிட்டு இருக்கா பார்த்தேன். ஏக்கா சரி வெட்டு வெட்டு, யாருக்கு வெட்டுற, உன் தங்கச்சிக்கு தானே வெட்டுற, அட இது கூட செஞ்சு தர மாட்டியா என்ன? எரியலா, நீங்கள் எல்லாரும் யார் என்ன கேட்டாலும் தட்டாமல் வந்து செஞ்சு கொடுக்குறேன்ல, எனக்கு ஒன்றுனா யாராவது வர்றீங்களா டீ?
ஏக்கா யார பார்த்து என்ன வார்த்தை சொல்லிட்டக்கா நீ? இப்ப என்ன உன் வீட்டுல நீ ஆக்கி வச்சிருந்த சோரை வந்து சாப்பிட்டு போணுமா? சொல்லு சாப்பிட்டு போறோம். உன் வீட்டுல நீ வாங்கி வச்சிருந்த தீனி வந்து திண்டுட்டு போணுமா? சொல்லு திண்டுட்டு போறோம். இல்ல சாயங்காலம் பலகாரத்தோட டீயும் போட்டு கொடுக்குறேன்டி, வந்து தீய பலகாரத்தை தின்னுட்டு டீயை குடிச்சிட்டு போங்கன்னு சொல்லு, வந்து பலகாரத்தை தின்னுட்டு டீயை குடிச்சிட்டு போறோம். ஏக்கா உனக்காக இது கூட செய்யாம வேற யாருக்காக்கா செய்ய போறோம்? சாப்பிட்டுட்டுறீங்க மாடனே, சரியான அல்ப கழுதட்டி நீனே, நீ தான் எச்சு கையில காக்கா வரட்ட மாட்டேன். சோறு போடுறோம் சொல்றவளுகளையும் ஏன் கெடுத்து விட்டுக்கிட்டு இருக்க நீ? வேணும்னா நீனு வந்து சாப்பிட்டுட்டு போ. எங்க அக்கா வருஷ வருஷையா வடிச்சு வடிச்சு வைக்கி அள்ளி போட்டு தின்னுட்டு போ கழுதையில, யாரு கேட்க போறா? சரி விடுட்டு நிர்வாளி, சந்தோஷமான விஷயம் பேசிட்டு இருக்கல, எதுக்கு ரெண்டு பேரும் வம்பு கட்டிட்டு இருக்கிறவளே? அடா ஆமால்ல ஏக்கா, அடுத்தடுத்து அப்போ நம்ம சேனலில் பொண்ணு பார்க்கறது மாப்பிள்ளை பார்க்கறது கல்யாணம் கச்சேரின்னு ஒரே கூத்தும் கும்மாளமும் மாத்தான் இருக்க போகுது எனக்கா. உன் வாய் முகூர்த்தம் பழிச்சிச்சுன்னா சந்தோஷம் நம்பி நிர்வாளி, என் தங்கச்சிக்கு நல்லபடியா கல்யாணம் ஆயிருப்பாரு. அன்னைக்கிலிக்கா நம்ம வீடியோவில் கமெண்ட் பாக்ஸ் ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறத பத்தி டீட்டெயில் சொல்லுங்கக்கா. நீங்க பாட்டில் சொல்லாம விட்டுட்டீங்கன்னா நம்ம வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபீல் பண்ணுவாங்கல்ல. எடி நிர்வாளி, அதை பத்தி நீ தானே நல்லா சொல்லுட்டி, நீ தான் நல்லா சொல்லுவ, அக்காவுக்கு ஒழுங்கா சொல்ல தெரியாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் நெடுவாளி பேசுகிறேன். உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி. நீங்கள் எல்லாருமே நம்ம சேனலை விரும்பி பார்க்குறீங்க, நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க, நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வருது, அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட அக்கா என் தங்கச்சிக்கு குழந்தை பிறந்திருக்கு, எங்கள் அக்காவுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு, எங்கள் அம்மாவுக்கு இன்றைக்கி பிறந்த நாள், அப்படி இப்படின்னு உங்கள் வீட்டில் நடக்கிற விசேஷங்களை கூட என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, அதெல்லாம் நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, எங்க அம்மா எங்க அப்பா எல்லாருக்கும் உங்க வீடியோ ரொம்ப பிடிக்குது. என் வீட்டுக்காரர் உங்க வீடியோவை பார்த்துட்டு இந்த பொண்ணு நல்லா வீடியோ பண்ணதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால எங்க குடும்பத்தோட சேர்ந்து உங்க வீடியோ பார்க்குறோம், என் குழந்தைங்களோட சேர்ந்து உங்க வீடியோ பார்க்குறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இன்னும் நல்லா பண்ணுங்கன்னு நிறைய கமெண்ட் வரும். அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா இனிமே இந்த மாதிரி அன்பான கமெண்ட்களை எல்லாம் நீங்க எப்படி தெரிவிக்க போறீங்க, நான் எப்படி அதை பார்த்து சந்தோஷப்பட போறேன்னு தான் எனக்கு தெரியல. ஏன் சொல்றேன்னா, நம்மள மாதிரி இந்த மாதிரி கேரக்டர் எடுத்து நெடுவாளி அன்னைக்கிளியோட கேரக்டர் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் எடுத்தெடுத்து பண்றோம்ல, இங்க எல்லாருக்குமே யூடியூப் தரப்புல இருந்து மெயில் வந்துகிட்டே இருக்குது. இந்த சேனல்கள் எல்லாரையும் மேட் ஃபார் கிட்ஸா மாத்துங்க, கமெண்ட் பாக்ஸை ஆஃப் பண்ணி வைங்கன்னு சொல்லி எங்களுக்கு மெயில் வந்துகிட்டே இருக்குது. அதுக்கெல்லாம் நாங்க முடிஞ்ச அளவுக்கு எங்க தரப்புல இருந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். மெயில் வர வர நாங்கள் இல்லை, இது வந்து ரொம்ப சின்ன பிள்ளைகளுக்கான கதைகள் கிடையாது, ஓரளவுக்கு கொஞ்சம் அந்த 13 வயசுக்கு மேலே உள்ள பிள்ளைகளுக்காக தான் எடுத்து போடுறோம்னு நாங்களும் டிஸ்க்ளைமர்லாம் வச்சு போடத்தான் செய்கிறோம். ஆனாலும் யூடியூப்பர்லேருந்து ஒரே மெயிலாக வந்துக்கிட்டு இருக்குது, இல்லை நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸை ஆஃப் பண்ணி வைக்கணும், இதை மேட் ஃபார் கிட்ஸ்ன்னு நீங்கள் மாற்றி தான் போடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு. ஆனால் உங்கள் அன்பான கமெண்ட்களை பார்க்கறதுக்காக நான் ஆன் பண்ணியே வச்சு போட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச நிறைய சேனலை யூடியூப்பே டெலீட் பண்ணி விட்டுட்டாங்க. அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்துக்கிட்டு இருந்த 20,000, 30,000, 40,000 சப்ஸ்கிரைபர் வச்சுருந்த சேனல்களெல்லாம் கூட யூடியூப்பே டெலீட் பண்ணி விட்டுருச்சு. அதில் ஒரு சில சேனல்கள் உங்களுக்கு ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது தெரிஞ்சுக்கிறதுக்கு. அந்த மாதிரி நம்ம சேனலையும் ஏதாவது டெலீட் பண்ணி விட்டுட்டாங்கன்னா எனக்கு மனசு ரொம்ப சங்கட்டமாக போயிரும் பார்த்துக்கிறேங்க. அதனால நான் எல்லா வீடியோலையுமே கமெண்ட் பாக்ஸை ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். மேட் ஃபார் கிட்ஸ்னு மாற்றிட்டா தானாகவே கமெண்ட் பாக்ஸை ஆஃப் ஆயிரும், நானா எதுவும் பண்ண தேவையில்லை. அதனால நீங்க யாரும் என்னைய தப்பா நினைச்சுக்கிறாதீங்க, நானா கமெண்ட் பாக்ஸை ஆஃப் பண்ணி வைக்க கிடையாது. யூடியூப் தரப்புல இருந்து வந்த சேதி, அதை நம்ம மாற்ற முடியாது இல்லையா, அவங்க பேச்சுக்கு கீழ்படியாம போயிட்டோம்னு சொல்லிட்டு நிறைய சேனலை யூடியூப்பே டெலீட் பண்ணி விட்டுருச்சு. அவங்கெல்லாம் நம்மளுக்கு கால் பண்ணி மெயில் பண்ணி ரொம்ப கவலைப்பட்டு ஃபீல் பண்றாங்க, இதை நான் என்ன செய்யறது, எப்படி என்னோட சேனலை நம்ம மீட்டு கொண்டுட்டு வர்றதுன்னு ரொம்ப கவலையா பேசுறாங்க. 2-3 சேனல் நம்ம கிட்ட பேசியிருக்காங்க, அதெல்லாம் கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்குது. எடி மாடனே, இதுக்கு வேற வழியே இல்லையா? அவங்களோட கமெண்டை நம்ம பார்க்கவே முடியாதா? ஒரே ஒரு வழி இருக்குக்கா, நான் காலையில் வீடியோ போட்டதுக்கப்புறம் சாயங்காலம் பார்க்காதவங்களாம் பாருங்கன்னு சொல்லி கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஒரு லிங்க்கு கொடுப்பேன். அதோட லிங்க்குக்கு கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன் எல்லாமே ஆனில் தான் இருக்கும். அதில் வந்து இன்றைக்குள்ள வீடியோக்கான கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் தெரிவிக்கணும்னு அன்பாக கேட்டுக்கிறோம்.